அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நேம் சஹனா ஃப்ரம் ஈஸியா ரெசிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம், திணை பொங்கல். இது ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் திணை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஊற வச்சு செய்ய போகிறதில்ல, டேரெக்டாகவே செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. திணை வந்து ஒரு 1 கப்பும், மூங்கால் வந்து அதில் ஹாஃப் அமௌண்ட், அதாவது சரி பாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது கூட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் வேணாட்டி கூட நீங்கள் விட்டர்லாம் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் திணை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஊற வைக்கலை, இப்போ தான் வந்து அது வேகவே போகுது. அதனால் நீங்கள் வந்து 5 கப்ஸ் அளவுக்கு நீங்கள் வாட்டர் வச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ஸோ நான் திணை எடுத்த அதே கப்பில் 5 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 கப்ஸ் அளவுக்கு, இல்லைனா 2.5 கப்ஸ் அளவுக்கு வச்சிங்கன்னா கூட தாராளமாக போதும். இப்போ பாருங்கள், வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு 3 விசில்ஸ்க்கு வச்சு எடுக்கணும். அது 3 விசில்ஸ் வர நேரத்தில் நம்ம இதுக்கான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு கோகோனட் வந்து எடுத்திருக்கேன். அது கூட 2 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூஸ் வந்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். தென் சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறது வந்து நெய்யில் கடுகு கருவேப்பிலை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு. இப்போ வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த பொங்கல் வந்து 3 விசில்ஸ் வந்துடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு, கொஞ்சம் கூட வாட்டர் இல்லை. அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு நல்லாவே வந்துடும். இந்த 3 விசில்ஸ்க்கு அந்த 5 கப்ஸ் வாட்டர் அளவுக்கு கரெக்டாக பதத்துக்கு நமக்கு வந்திருக்கு. ஃபைனலாக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக இதில் ஒரு இந்த பொங்கலுக்கான தாளிப்பு மட்டும்தான் இருக்குது. அது வந்து எப்படி தாளிக்கிறோம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரே ஒரு 1 கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். துண்டாக நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 10-12 அளவுக்கு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூஸ் வந்து நல்லாவே இந்த பொங்கலுக்கு வந்து சூட் ஆகும், சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர் பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப அது வேண்டாம் அப்படின்னா கூட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸை வந்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டால் திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து அந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் சாதா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய்யும் போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ரெசிப் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ சீக்கிரமாக எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.